வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு. உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கேன். அக்டோபர் 26 இன்னைக்கு தேதி சனிக்கிழமை. அன்னைக்கு சாயங்காலம் தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தா வருங்க, அவங்க கூட ஃபோன் பேசுகிற செல்லவே காட்டுறேன். 5 தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 5:46 6 கறவையெல்லாம் போட்டுட்டேன். கறவையெல்லாம் போட்டுங்க. இப்போ திருச்சிக்காரராக அட்வான்ஸ் போட்டிருந்தாருன்னு நிறையா வீடியோ சொல்லி ஒரு 4 மாட்டையும் கேட்டிருந்தார், பேசினார், அட்வான்ஸும் போட்டார். இப்போ எப்படிங்கன்னா ஃபோனே எடுக்கலை. அதனால் இப்போ இந்த வீடியோ நைட்டு தான் வருங்க. நைட் பார்த்து நீங்கள் பேசுகிறவங்க பிடிச்சாலும் எடுத்துக்கலாம், இல்லை காலையில் உங்களுக்கு டைமாக இருந்தாலும் கூப்பிடுங்க. நான் மாடு வித்தாசுன்னா வித்தாசுன்னு எழுதி போடுறேன், விக்கிலினாலும் உங்களுக்கு தர்றேன். 4 மாடு இருக்குது இப்போ வீடியோவில். 4 மாடும் திருச்சிக்காரர் அட்வான்ஸ் போடுறது 4 மாடு மேதே. 4 மாடு விலை எப்படி என்னங்கன்னு சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த 12 மாடு விற்பனையில் போட்டிருந்தது. இப்போ அவர் அட்வான்ஸ் போட்டு வந்து ஃபோனே எடுக்கலை. அப்போ நம்ம வீடியோ எடுத்து போடுறத தவிர வழி இல்லை. இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. சரி, நம்ம ஏன் நம்ப வற்புறுத்தி பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஓடுத்த, சரி நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு போடுறேன். ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன். இது 37,000 போட்டிருந்தது, 2 இது கிடையாதுங்க. கறவை இப்போ எல்லா மாடுமே ஆவரேஜ்க்கு என்கிட்ட பச்சை வந்து திரும்பிடுச்சு. இந்த 11 லிட்டர் கறவை நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு 11 லிட்டர் 1.5 கிலோ மாடு திறந்து இங்கே பிடிச்சிக்கலாம். இன்னும் பக்குமான பண்ணால் மாடு நல்லா கூடும், எல்லாம் கெடேறி கோப்பிட்டேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா நல்லா 37, இது அன்னைக்கு 37 ரூபா போட்டுருந்தது. 1000 ரூபா குறைச்சிட்டு 36 கூட கொடுங்க. எல்லாம் மனசார கறந்த மாதிரி வித்தாச்சினாலும் எழுதி போடுறேன். விக்கிலினாலும் பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ கூட தெளிவாக எடுத்து போடுறேன் மடியோட. சரி, நம்ம ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நைட்டு அன் டைம் ஆச்சுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்கறனாலும் கேளுங்க, இல்லை காலையில் ஃபோன் பேசி பேசினாலும் பேசுங்க. நான் வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன், விக்கிலினாலும் சொல்கிறேன். அடுத்து 2 மாடு, இது பார்த்திங்கன்னா 38,000 போட்டிருந்தது. இப்போ இதில் போடுறது 2 மாடு சொல்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல மடியாமல் கறக்கிறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மடி ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாதிரி தெரியும். எல்லாமே இந்த 11 லிட்டருக்கு நான் இப்போ கேண்டி சொல்லித்தரேன். இதுவும் பார்த்திங்கன்னா 37 கூட கொடுங்க. நல்ல மடிகாம்பு நல்லா கெடேறிக்கிதே, ஒன்றும் கேள்டெல்லாம் கிடையாதுங்க. மேய்ச்சல் தண்ணி அந்த மாதிரி நல்லா எடுக்கு. வெச்ச அளவுக்கு தின்னு போட்டு கொடுத்த அளவுக்கு கறக்கிற மாதிரி இருக்குதேன். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாதிரி நல்ல பெருபட்டுதெல்லாம் கொண்டு போனீங்கனாலுமே ஒரு 10 இதுக்கு வச்சு கறக்கலாம். காம்பெல்லாம் அப்படியே பைப்பில் அடித்த மாதிரி இருக்கு. அடுத்து 3 மாடுங்க, இது நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சிமெண்ட் கடி துணையில் போட்டது கால் லேசாக வந்து தாங்கும் அப்படின்ட்டு அதை சுடுதண்ணி வச்சு லேசாக அப்படியே ஊற்றி விட்டோம்னா மாறிச்சு. இப்போ ஆதாசமாக மாடு நல்லா நெட்டுருக்குதுங்க. காம்பில் தான் லேசாக சின்ன புண்ணுங்க. அது லேசாக எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த குழாம்பு வளர்ச்சி அடைய வரைக்கும் அந்த லேசை தாங்கிறது இருந்தது ஆகு. இது பார்த்திங்கன்னா 38 ரூபா ஓட்டிருந்தது. எல்லாமே அனுசரித்து தர்றேன். உங்களுக்கு 4 மேடம்னா நீங்கள் என்ன விலைக்கு வேணாலும் தாராளமாக கேட்கலாம். அதுக்காக உங்களுக்காக தெரியும் இந்த விலைக்கு கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. இது இந்த 4 மாடு விற்பனை எதுக்கு வருது, அட்வான்ஸ் போட்டாலும் பிடிக்காமல் வருது. நிறையா பேர் என்ன கேட்பான்னு சொன்ன கேட்பாங்கன்னா மாடு வித்தாச்சுன்னு சொல்கிறேன், வேற ஆள் இப்போ புதுசாக வீடியோ போட்டு அட்வான்ஸ் போட்டுருவாங்க. அவங்ககிட்ட மாடு வித்தாச்சுன்னு சொன்னால் என்னம்பாங்கன்னா, நீ தெரிஞ்சு கேட்குறாங்களோ தெரியாமல் கேட்குறாங்களோ இல்லை அவங்க எடுக்கிறாங்கன்னா என்னங்க விற்காம அட்வான்ஸ் போட்டுதானே பிடிக்கலையே நீங்கள், அது எப்படி அப்புறம் அதுக்குள்ளே விற்க அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. வீடியோ பார்க்குற நண்பர்கள் தொடர்ந்து வந்து பார்க்குறவங்களுக்கு தெரிய நல்ல மாடு ஒன்று பெரியது. அப்போ இருந்தால் மனசார்னா சொல்லிடுவேன். சொல்லிக்கிற அளவுக்கு எந்த தப்பும் இல்லை, எல்லாமே அனுசரித்து தர்றேன். அடுத்து இந்த 4 மாடு ரெண்டுமூணா விற்காம அதையும் பேர் 2 மாடாக ஓர்சி எடுத்துக்கணும்னா இருக்கு திருச்சிக்காரர் எடுக்கலை. இந்த 4 மாடும் இது 39,000 போட்டிருந்தேன். இது 36 வரை கொண்டாந்தாச்சு 4 மாடு. வேணும் போனவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு இருக்கிற இடம் மயில் இருக்கிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இங்கே ஒரு மயில், இதோ அங்கூர் மயில் மேது அங்கே 2 சாலைக்கிட்ட தெரியுதுங்களா, அங்கே ஒன்று இந்த சைடில் ஒரு மரல் போச்சு. வேணும் கண்ணாலும் தொடர் ஒழுங்கு. 6:30 கறக்காத மடியாக இருந்தால் உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஈக்கடி வந்துடுது. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போட்டோம்னா ஈக்கடி வந்துட்டு போடுத்தா சரி கறந்துட்டு அப்படியே மேசலுக்கு ஒரு கடை கட்டணும்னா நைட்டில் ஒன்று தீவி போடத்தேவையில்லை. இப்போ ஒரு கடை நல்லா வவுறாரம் அரிச்சிருச்சுங்கன்னா அப்படியே கட்டிடலாம். இந்த லொக்கேஷன் எங்கனைனா புதுசாக தெரிய போகுது உங்களுக்கு. நம்ம தோட்டமே அது இந்த சைடு தடது வர்ற வழியே வட
அந்த வழிக்கு இந்த சைடு வந்து சோலார் கம்பிக்கு இங்கிட்டு எடுக்கிறேன். வேணும் பண்ணார்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற போன் நம்பர் 90 80 39 45 22. மூணு மாடு வேணும்னாலும் அனுசரித்து கேளுங்க. நிறைய கூப்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நம்ப வந்து திருச்சிக்காரரை பிடிச்சிட்டாரா நிறைய கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன கஷ்டம்னா பணம் வாங்கிட்டு நம்ம 10,000 நம்மளை நம்பி போட்டுடுறாங்கன்னா பொருள் கொடுக்குறவுதே ஏமாற்றுவாங்கன்னு பேர். இது வாங்குறவங்களே ஃபோனை எடுக்காமல் இருக்கீங்க, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. அது என்ன சூழ்நிலை தெரியல. எனக்கு என்னம்னா எடுத்து சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒருத்தரை தாக்குறதுக்கோ மனசு கஷ்டப்படுத்துறதுக்காகவோ அதெல்லாம் சொல்ல. நாலு மாடு செமையான மாடு தர்றேன், கொண்டு போய் நீங்கள் பண்ணையில் நல்லா கட்டி கறக்கலாம். இது அட்வான்ஸ் போட்டு நம்ம போல மூணு நாளுக்கு எடுத்து எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுங்களா? இப்போ இடையிலையும் கூட கூப்பிட்டு கேட்டாங்க, திருச்சிக்கார பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. அவங்களாம் கோவிச்சுக்க வேண்டாம், ஏன்னா நிலமே இவ்வளவுதே. இதில் ஒன்றும் மறைமுகம் கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டான நிலவரத்துக்கு தான் நான் எடுத்து வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ போட்டால் கரெக்டாக பேசணும், கரெக்டாக கொடுக்கணும், கரெக்டாக இருக்கணும், நல்லா கறக்குங்க மாடுகளாக. சினைகள் இதில் உறுதியான சினைகளாக எதுவும் இல்லை, அதாவது இளஞ்சனையாக இருக்க வாய்ப்பு. இது ஐபோன் காட்டி உங்களுக்கு இந்த நேரத்துக்கு இருட்டு ஆயிடுச்சு மாதம் மாதம்னு. இது ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது பாருங்க இந்த ஃபோன் காட்டி. நன்றி வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி வணக்கம். என்னோடய ஃபோன் நம்பர் இன்னொரு இருக்கான் சொல்கிறேன், 90 80 39 45 22. வீடியோ பார்க்குறவர்களுக்கு தான் மாடு மனசார, இதில் எந்த விதமான சூழ்ச்சியும் கிடையாது. சில பேர் என்பாங்கன்னா அதுக்குள்ளே எப்படி விற்றாச்சு, அட்வான்ஸ் போட்டு பிடிக்கலன்னு சொன்னீங்களா அதுக்குள்ளே எப்படி விற்றாச்சு அப்படிம்பாங்க. அது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் போடுறவங்களுக்கு மாடு மாடு அட்வான்ஸ் போடுங்க. ரெண்டு நாள் அது இப்போ சாகலை தப்பு இல்லை, மாடை பிடிச்சிக்கோங்க. நன்றி வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிட்டே தான் இருக்கிற நேரில் இல்லையெல்லாம். நன்றி வணக்கம்.